ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம 7வது புக்கு ஸ்டார்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம 2-3 வீடியோஸ் பார்த்துட்டோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோக்கு 3 க்வெஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு 3 க்வெஸ்டின் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ என்னென்னா, தமிழில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, அந்த பூவோட அந்த 7 நிலைகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம தமிழில் வந்து கேட்டிருந்தோம் இல்லைங்களா. அந்த பூவோட 7 நிலைகள் பற்றி தான் என்ன பண்ண சொல்லியிருந்தது, ஓகேங்களா? ஸோ அந்த பூவோட 7 நிலைகள் அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். பூவோட 7 நிலைகள்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தா, முதல்ல அரும்பு, அப்புறம் மொட்டு, அரும்புலேருந்து தான் மொட்டு ஆகும். அப்புறம் மொட்டுலேருந்து வந்து பார்த்தோன்னா முகை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலர், அதுக்கப்புறம் வி, லாஸ்ட்டாக வந்து செம்மல், ஓகேங்களா? ஸோ இதுதாங்க அந்த பூவோட வந்து 7 நிலைகள். அதாவது வந்து ஒரு பூ வந்து அரும்புலேருந்து எப்படி மொத்தமாக வந்து விரிவடைஞ்சதுவாக மாறுது அப்படின்றத வந்து பார்த்தா, ஒரு 7 நிலைகளை வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிக சிறப்பான ஒன்று, முதல்ல வந்து அரும்பு, மொட்டு, முகை, மலர், அப்புறம் அலர், அப்புறம் வி, அப்புறம் வந்து செம்மல், ஓகேங்களா? சரி கேஸ், இதை நான் ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. அம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முதல்ல அம்மானா அரும்பு, ஆணூர் தான் அம்மானா அரும்பு. ஸோ அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, ஏ மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்காத, போய் முகத்தை கழுவி பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணு, வீணாக சோம்பலாக இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ அம்மா பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ அரும்பு, அம்மான்றத அரும்பு, பொண்ணுக்கிட்ட என்னன்னு சொல்கிறாங்க, மொட்டை மாடியில் நிற்காதன்றாங்க, அப்போ மொட்டு, ஓகேங்களா? முகத்தை கழுவுன்றாங்க, அப்போ முகை, கழுவிட்டு பூ வையின்றாங்க, பூன்றதான் இது மலர், ஓகேங்களா? அப்போ மலர் வை, அப்புறம் என்ன பண்ணு, அலங்காரம் பண்ணிக்கன்றாங்க, அப்போ அலர், ஓகேங்களா? ஸோ வீணாக சோம்பலாக இருக்காத, அப்போ வி, சோம்பலாக இருக்காதுன்றது செம்மல், ஓகேங்களா? ஸோ இதான் அதனோட வரிசை. ஸோ தமிழில் என்ன பண்ணுவாங்க, இதை வரிசைப்படுத்த சொல்லி கூட கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுங்க. ஸோ சயின்ஸில் நம்ம கேட்ட கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின், திரவங்களின் அரசன் என அழைக்கப்பட்டது எதுன்னு தான் நம்ம கேட்டோம். எதுங்க, திரவங்களின் அரசன். ஸோ எது திரவங்களின் அரசன் என அழைக்கப்படுது, ராஜ திரவகம். ஸோ ராஜ திரவகம் தான் எப்படி அழைக்கிறாங்க, திரவங்களின் அரசன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது 3 பங்கு HCl, 1 பங்கு HNO3, இது ரெண்டும் சேர்ந்து கலந்து உருவாக்கப்படுறதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ராஜ திரவகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய ஒரு புகையக்கூடிய ஒரு திரவம் தான். இது வந்து திரவங்களின் அரசன் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. ஏன்னா இது தங்கம், பிளாட்டினம், பெல்லடியம் போன்ற அதிகப்படியார் தனிமையோட என்ன பண்ண சொல்லுது, கரைக்கக்கூடிய அளவுக்கு தன்மை பெற்றது, ஓகேங்களா? ஸோ 3 பங்கு HCl, 1 பங்கு HNO3, 3:1 என்ற விகிதத்தில் கலந்தால் வந்து உருவாக்குறாங்க திரவங்களின் அரசன். இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய ஒரு புகையக்கூடிய திரவம், ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா சோசியல் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டறியப்பட்டதுன்னு பார்த்தோம். ஸோ மொகஞ்ச தரவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டறியப்பட்டது. அந்த மொகஞ்ச தரவில் வந்து பார்த்தீங்கன்னா, சாரிங்க, ஹரப்பால் இருக்கிற அந்த தானிய களஞ்சியம், ஓகேங்களா? ஸோ ஹரப்பால் இருக்கிற அந்த தானிய களஞ்சியம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகிகர்கி அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணப்பட்டது, கதித்தடைஞ்சப்பட்டது, ஓகேங்களா? எங்கே, ஹரப்பாவில் தான் இது கண்டறியப்பட்டது, ஓகேங்களா? அதை நோட் பண்ணிங்க, ஹரப்பாவில். ஸோ அதுவும் எங்கடனா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகிகர்கி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த செங்கற்களாலான தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்டது, ஓகேங்களா? ஸோ 3 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அதே போல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ 3 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கமெண்டில் வந்து தெரியப்படுத்த போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இயற்கை அந்த இயற்பியல் மாற்றங்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டாக நம்ம உருகுதல் உருளும் பார்த்தோம். ஸோ உருகுதல் உருளும் வந்து எப்படி நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆவியாதல்லேருந்து பார்க்க போகிறோம், பார்க்கலாங்களா? நீர் கொண்ட ஒரு கெட்டிலை போதுமான அளவு வெப்பப்படுத்தியதும் நீர் குமிழ்கள் உருவாகி திரவநிலை நீராவியாக மாறுவதை காணலாம். ஆமாங்க, ஸோ நீரை வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப அது என்ன பார்த்தோம், நல்லா ஹீட் ஆகி அது கொதித்து திரவநிலையிலேருந்து என்னவாக மாறும், ஸோ நீராவியாக வந்து அது என்ன பண்ணோம், மாறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
எனினும் ஈரமான ஒரு துணியினை உலர்த்தும் போது துணியில் உள்ள நீர் ஆவியாகி துணியினே உலர வைக்கிறது. ஸோ நம்ம கூட என்ன பண்ணோம், துணியை துவைச்சு நம்ம காய வைக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அந்த துணியில் இருக்கிற நீர் என்ன ஆகுதுங்க, ஆவியாயிடுது. அதனால தான் நம்ம துணி வந்து என்னாவது உலர்த்தப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக ஆவியாதல் இரு வகையில் நிகழும், கொதித்தல் மற்றும் ஆவியாதல், கொதித்தல் மற்றும் வெப்பப்படுத்தல் மூலம் ஆவியாதல். ஓகேங்களா, அதாவது கொதிக்கிறது மூலமாக ஆவி ஆகிறது மற்றும் வெப்பப்படுத்துறது மூலமாக ஆவி ஆகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆவியாகிறதே வந்து நம்ம ரெண்டு முறையாக சொல்லலாம். இயற்கையிலேயே நிகழும் ஒரு நிகழ்வாகவும் அமைகிறது. ஓகேங்களா, ஸோ ஆவியாதல் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இயற்கையிலேயே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் வந்து இது வந்து அமையுதுன்றாங்க. ஏன்னா ஆவியாதல் வந்து நம்ம சூரிய வெளிச்சம் மூலமாகவே இயற்கையாகவே என்ன ஆகுது, துணிகளில் இருக்கிற அந்த நீர் வந்து ஆவியாகுது. அப்போ அது இயற்கையிலேயே நிகழக்கூடிய ஒரு செயல்முறை தான். கொதித்தல் என்ற நிகழ்வில் ஒரு திரவம் வெப்பத்தினை ஏற்று அதன் வாயு நிலைக்கு போகிறது. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாங்க. இப்போ நீ நம்ம நீரை கொதிக்க வைக்கணும் அப்படின்னா, ஸோ 100 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே ஃபுல்லாக அது வெப்பத்தை ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் அது என்னவாக மாறுது, நீராவியமாகி வாயு நிலைக்கு போகுது. ஓகேங்களா, அப்போ ஒரு திரவம் வந்து எந்த நிலைக்கு போகிறது, வாயு நிலைக்கு வந்து போகிறது. வாயு நிலையில் அது அமைந்துள்ள மூலக்கூறுகளின் அமைப்பு மட்டுமே மாற்றம் அடைகிறது என்று அதில் வேறு எந்த வேதியியல் மாற்றமும் அடைவதில்லை. ஓகேங்களா, பாருங்கள், நீர் வந்து நீராக இருக்கும்போது அதே தான், அது கொதிக்கிறப்போ நீரே தான், அது ஆவியாகிறப்போ வந்து பார்த்தா வாயு நிலைக்கு, திண்ம நிலையில் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு போகுது கண்டி, அந்த வேறு எந்த விதமான அதில் சேஞ்சஸும் வந்து ஏற்படுறதே இல்லை. ஆனால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இயற்பியல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகையால் குதித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் ஆகும். ஏன்னா அது மறுபடியும் குளிர் வச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த திரவங்கள் வந்து நம்மளுக்கு மறுபடியும் வந்து கிடைச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொதித்தல் வந்து ஒரு இயற்பியல் மாற்றமே. ஒரு திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது அதன் துகள்கள் அதிக ஆற்றலை பெற்று வேகமாக அதிர்வடைகிறது. ஆமாங்க, ஸோ நம்ம ஒரு திரவத்தை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அந்த துகள்கள் என்ன ஆகும், அதிகமாக பெற்று அது என்ன பண்ணும், அதிகமாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். இது முதலிருந்தே பார்த்துட்ருக்கோம், எந்த பொருளை நம்ம வெப்பப்படுத்தினாலும் அது என்ன ஆகும், ஆக்டிவ் ஆகும். ஸோ போதிய ஆற்றலை பெற்றவுடன் துகள்கள் தன்னிடையே உள்ள ஈர்ப்பு விசையினை எதிர்கொண்டு ஒன்றை ஒன்று விலகி தனித்தனியே ஒழுங்கற்றதாக இடம்பெயர்கிறது. நம்ம எவ்வளவு ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த அணுக்கள் என்ன பண்ணுமா, ஒன்றை ஒன்று என்ன பண்ணுமா, விலக்கின்னு போய் என்ன பண்ணுமா, ஒழுங்கு இல்லாமல் வந்து அதுங்க இடம்பெயர்து. எடுத்துக்காட்டாக நீரினை 100 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பப்படுத்தப்படும் போது அது கொதித்து நீராவி ஆகிறது. கொதிநிலையை அடைந்தவுடன் கொதித்தல் நடைபெறுகிறது. ஓகேங்களா, அப்போ நீரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100 டிகிரி செல்சியஸ் நீங்கள் வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னா அது கொதித்து என்னவாக மாறும், நீராவியாக மாறுமே கண்டி, 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதனோட இது வெப்பநிலை வந்து அதிகரிக்காது. ஓகேங்களா, ஸோ அது கொதிநிலையை அடைந்தவுடன் அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், கொதிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆவியாக ஆரம்பிச்சிடும். திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கு அது என்ன பண்ணுது, மாறுகிறது. ஸோ நீர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் போனோடனே திரவ நிலையிலேருந்து என்ன பண்ணுதுங்க, ஸோ வாயு நிலைக்கு வந்து அது வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவியாதல். ஒரு கோளை நீரினை எடுத்துக்கொள்ளவும் அதில் உள்ள நீர் மூலக்கூறுகள் இங்கும் அங்கும் வெவ்வேறு திசை வேகத்தில் வெவ்வேறு அளவிலான அம்புக்குறிகளாக காட்டப்பட்டுள்ளது நகர்ந்தபடி இருக்கும். ஓகேங்களா, ஸோ முதல்ல ஒரு திரவத்துள்ள எடுத்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூலக்கூறுகள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். சில மூலக்கூறுகள் அதிலும் குறிப்பாக நீரின் மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் திரவத்தினை விட்டு விலகியபடி எதிர் திசையை நோக்கி, அதாவது காற்றினை நோக்கி நகர போதிய அளவு ஆற்றலை பெற்று நீரின் பரப்பு இழுவிசனையும் தாண்டி திரவக்கலனை விட்டு ஆவியாக வெளியேறுகிறது. ஓகேங்களா, அப்போ எங்கே இருக்கிற அந்த மூலக்கூறுகள் தான் முதல்ல வெளியேறுதான், திரவத்தோட அந்த மேற்பரப்பில் இருக்கிற அந்த மூலக்கூறுகள் தான் முதல்ல என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஆவியாகி வெளியேற ஆரம்பிக்குது. எங்கங்க, அந்த மேற்பரப்பில் இருக்கிற அந்த மூலக்கூறுகள். நேரம் ஆக ஆக கலனில் உள்ள நீரின் அளவு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்க பார்க்க நம்ம முதல் ஊற்றி வச்ச தண்ணியோட அளவு என்ன ஆகிட்டுருக்கோம், குறைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா மேல் மரப்பில் இருக்கிற அந்த தண்ணியில் என்ன ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி ஆவி ஆகிட்டுருக்கு. தண்ணீரின் வெப்பநிலை நீரின் கொதிநிலை அளவுக்கு உயரவில்லை என்பதை நினைவில் கொள்க, கொதிப்பது போல் எந்த நீர் குமிழ்களும் அங்கு தோன்றவில்லை. ஓகேங்களா, அப்போ தண்ணீரோட வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா நீரின் கொதிநிலை அளவுக்கு என்ன பண்ணலாங்க, உயரலை. ஓகேங்களா, அதனால தான் அங்கே கொதிப்பது போல எந்த குமிழும் அங்கே என்ன ஆகாது, உருவாகாது. ஆனால் என்ன ஆகுது, லைட்டாக வந்து அங்கே ஆவி ஆகிட்டுருக்கு. ஆவியாதல் என்ற நுட்பத்தினை பயன்படுத்தி கரைந்த நிலையில் உள்ள திண்மங்களை அதன் திண்மம் திரவம் கலவையிலிருந்து பிரித்தெடுக்க முடியும். இம்முறையின் மூலம் கடல் நீரினை அதிக அளவு பரப்பளவு நிலத்தில் சிறிதளவு கடல் நீர் பரவலாக ஊற்றப்படுகிறது. இதுவே உப்பாலமாகும். இவ்வாறு செய்வதால் சூரிய வெப்பத்தால் நீர் மேல்பட்டு அதில் உள்ள நீரினை மெதுவாக ஆவியாகிறது. இறுதியில் உப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, உப்பு தண்ணியை ஒரு சின்னதாக அங்கங்கே தேக்கி வைப்பாங்க. தேக்கி வச்சு கொஞ்ச நாள் அது சன்லைட்டில் என்ன ஆகும், அழகிற நீர் மட்டும் என்ன ஆகும், ஆவியாகி மேலே போகும், உப்பு அங்கேயே படிய ஆரம்பிச்சிடும். அந்த உப்பு அப்படியே நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னன்றாங்க, உப்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை மட்டும் படிச்சுக்கலாம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆவியாதல் வேகமும் அதிகரிப்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ பாருங்கள், ஸோ ஹீட் அதிகரிக்க ஒரு பொருளோட அந்த ஆவியாதல் வேகமும் என்ன ஆகுமா, அதிகரிக்குமா. நம்ம எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வேகமாக என்ன ஆகிட்டு இருக்கோம், ஆவி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட், இதை நோட் பண்ணிங்க.
அடுத்து இதெல்லாம் இது கீ பாயிண்ட்டுங்க. அதிக அளவு திரவ புறப்பரப்பிலிருந்து அதிக மூலக்கூறுகள் ஆவியாதலிடம் ஈடுபடும். அதாவது நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல ஒரு பாயிண்ட்டு புறப்பரப்பிலிருந்து தான் ஆவியாதல் தொடங்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ புறப்பரப்பு பெருசாக ஆக 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 அங்கே ஆவியாதலை என்ன ஆகுமா, அதிகமாகும். புறப்பரப்பு அதிகமாக அதிகமாக ஆவியாதலை என்ன அவங்க அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா புறப்பரப்பு அதிகமாக இருந்தால் அவங்க ஆவியாதல் வேகமாக வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேகமாக காற்று வீசும்போது ஆவியாதல் வேகமும் அதிகரிக்கும். பாருங்கள் மூணு பாயிண்ட் பார்த்துக்கிறோம், வெப்பத்தை அதிகரிக்க அதிகரிக்க ஆவியாதல் வேகம் அதிகரிக்கும், புறப்பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க ஆவியாதல் வேகம் அதிகரிக்கும், காற்று அதிகமாக வீசினா அதனோட ஆவியாதல் வேகமும் அதிகரிக்கும். ஸோ மூணுமே வந்து முக்கியமான பாயிண்ட்டு, இதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ உப்பு வந்து எங்கே படிதான், நிலத்தில் படுகிறது. ஒரு கரைசலில் உள்ள கரைப்பான் எந்த வெப்பநிலையிலும் அதில் உள்ள திண்மத்தை விட்டு ஆவியாகி வெளியேறும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்மால் ஆவியாதலை புரிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு கரைசலில் இருக்கிற கரைப்பான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த டெம்பரேச்சரில் கொடுக்க அந்த திண்மத்தை விட்டு அது என்ன பண்ணுமா, வெளியே போய் அந்த திண்மத்தை மட்டும் நம்மளுக்கு தனியாக கொடுக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை புரிஞ்சு வச்சுக்கணும். ஆவியாதல் என்ற நுட்பம் துணிகளை உலர்த்துவது முதல் மீன்களை உலர வைப்பது வரை பயனளிக்கிறது. ஆமாங்க, நம்ம துணி துவைச்சு காய வைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதிலிருந்து மீனை வந்து கருவாடாக மாற்றுறாங்கல்ல, அது வரலையும் எல்லாமே இந்த ஆவியாதல் தொழில்நுட்பம் மூலமாக தான் வந்து நடைபெற்றுட்டுருக்கு. ஆவியாதலை பாதிக்கும் காரணிகள், சரி ஆவியாதலை வந்து எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஆவியாதலை ஒரு மெதுவாக நடைபெறும் நிகழ்வு இது, அது திரவத்தின் புறப்பரப்பில் மட்டுமே நிகழ்வதாகும். ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்லேருந்தே பார்த்துட்ருக்கோம் தான், திரவத்தோட அந்த புறப்பரப்பிலேருந்து தான் வந்து ஆவியாதலே வந்து நடைபெறுது. அப்போ பாதிக்கிற காரணிகள் எதிரானா நம்ம அதை வச்சே சொல்லலாங்க. மூணு பாயிண்ட் பார்த்தோம் நாப்பு இருக்கா. ஸோ முதல்ல வெப்பத்தை அதிகரிக்க அதிகரிக்க ஆவியாதல் அதிகரிக்கும், அப்போ வெப்பநிலை குறைஞ்சிச்சுன்னா ஆவியாதலும் குறையும். ரெண்டாவது அதனோட புறப்பரப்பு மேற்பரப்பை வந்து அதிகரிக்க அதிகரிக்க ஆவியாதல் அதிகரிக்கும்னு பார்த்தோம். அப்போ அதனோட புறப்பரப்பை நம்ம குறைச்சினா ஆவியாதல் குறையும்னு பார்க்கலாம். மூணாவதாக வந்து பார்த்தோன்னா அது காற்று எவ்வளோ வேகம் அடிக்குதோ அந்த அளவுக்கு ஆவியாதல் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ காற்றோட வேகம் குறைஞ்சிச்சுனா ஆவியாதலும் குறையும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு பாயிண்ட் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. இதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது உறைதல், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ குளிர்சாதன பெட்டியின் அதிக குளிர் பகுதியில் வைக்கப்பட்ட நீர் மேலும் குளிர்ந்து உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது. ஆமாங்க, நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி மறுபடியும் குளிர் அடைஞ்சு என்னவா மாறுது, ஸோ பனிக்கட்டியாக வந்து மாறுது. இதில் திரவ நிலையிலிருந்த நீர் திண்ம நிலை நீராக, அதாவது பனிக்கட்டியாக மாறுகிறது. ஆமாங்க, நம்ம ஊற்றி வைக்கிறப்ப அது என்னவாக இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன மாறுது, திண்ம நிலைக்கு வந்து அது மாறுது. பனிக்கட்டி உருவாகும் இந்நிகழ்வில் திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுவதை தவிர வேற எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை, வேற எந்த புதிய பொருளும் உருவாவதில்லை. எனவே உறைதல் என்பதும் ஒரு இயற்பியல் மாற்றமே. ஏன்னா இயற்பியல் மாற்றம்னா புதிய பொருள் எதுவும் உருவாகாது, அதில் வந்து வேதிலேபிள் எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது, அது வந்து மீள்வினையாக இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ திரவ நிலையிலேருந்து திண்ம நிலைக்கு போகிறத ஒரு மீள் வினை தான், மறுபடியும் நம்ம அதை திரவ நிலைக்கு மாற்ற முடியும். இதில் புதிய மாதிரி எந்த பொருளும் வந்து உருவாகவே இல்லை. அப்போ இது என்ன, அது ஒரு இயற்பியல் மாற்றம் தான், உறைதலும் ஒரு இயற்பியல் மாற்றமே. ஒரு திரவத்தினை குளிர்விக்கும் போது அதன் துகள்கள் ஆற்றலை இழந்து அதனால் அதிர்வடைதன் வேகமும் குறைகிறது. துகள்களுக்கு ஆற்றல் குறைவாக இருப்பதால் அவை ஒன்றே ஒன்று அதிகமாக ஈர்த்து நெருங்கி வர வாய்ப்புள்ளது. எனவே அத்துகள்களின் நகர்தலும் குறைவாகவே இருக்கிறது. எடுத்துக்காட்டாக திரவ நிலையில் உள்ள நீர் 0 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கப்படும் போது அது உறைந்து பனிக்கட்டி ஆகிறது. உறைநிலையை அடைந்தவுடன் அனைத்து திரவம் உறைந்து திண்ம நிலையை அடைகிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லா திரவத்தை எந்த திரவத்தை எடுத்து நீங்கள் உறைய வச்சிங்கனாலும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது பனிக்கட்டியாக வந்து மாறுதான். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ அதனோட அந்த மூலக்கூறுகளோட வேகம் என்ன பண்ணப்படுது, குறைக்கப்படுது. மூலக்கூறுகளோட வேகம் குறைய 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 அந்த மூலக்கூறுகள் ஒன்றோட ஒன்று கிட்ட வந்து என்ன ஆகுதுங்க, ஸோ ஈர்த்து அதனோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்குது. அதனால் வந்து அது திண்மமாக வந்து மாற ஆரம்பிக்குது. திரவ நிலையிலும் திண்ம நிலையிலும் உள்ள துகள்களின் அமைப்பு பின்வரும் படத்தில் காணலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அதே துகள்கள் தான், எந்த துகள்களில் துகள்களில் சேஞ்சஸ்லாம் இருக்காது, ஆனால் மொத்தமாக நெருக்கமாக வந்து பக்கத்தில் வந்துச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இது ஒரு இயற்பியல் மாற்றம் தான், மறுபடியும் அதை நம்ம திரவமாக வந்து மாற்ற முடியும். அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது ஆவி சுருங்குதல். சமைத்த உணவு பதார்த்தங்களை மூடியுள்ள தட்டுக்களை அகற்றும் போது அதன் உட்பகுதி முழுவதும் நீர்த்துவளைகள் காணப்படுவதே பார்த்துருக்குறோம் அல்லவா? அதற்கான காரணம் என்ன? ஆமாங்க, நம்ம சமைக்கிறப்ப மேலே ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வைப்போம், அந்த பாத்திரத்தை தூக்குறப்ப அதுக்கு அடியில் தண்ணி வந்து பார்த்தோன்னா ட்ராப் ட்ராப்பாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா ஆவி சுருங்குதல் தான். ஸோ இங்கே குதிக்கிறப்ப ஆவியாகி போகிற அந்த நீர் அந்த தட்டில் பட்டு அங்கே அப்படியே தேங்கிட்டு இருக்கும். அப்போ அங்கே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அப்போ அங்கே அது சுருங்கி மறுபடியும் என்னவாக மாறி இருக்கும், திரவமாக மாறி இருக்கும். அதுதான் அங்கே சொட்டு சொட்டாக வந்து இருக்கும்.
ஸோ அதே தாங்க. சூடான உணவிலிருந்து நீராவி வெளியே மேலே ஏறுகிறது. அவ்வுணவினை மூடிய தட்டானது சூடான உணவை விட குறைவான வெப்பநிலையில் இருக்கிறது. அதனால் சூடான நீராவி மூலக்கூறுகள் குளிர்ந்த தட்டில் மோதும் போது தனது சக்தியை இழக்கிறது. அதனால் அவற்றின் வேகமும் குறைகிறது. அதனால் நீராவி மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்றை ஈர்த்து நெருங்கி வருகிறது. இறுதியாக நீராவி மூலக்கூறுகள் இணைந்து நீராகிறது. ஒரு வாயில் உள்ள மூலக்கூறுகள் குளிர்வடையும் போது அது ஆவி சுருங்கி நீர்வமாகிறது. ஓகேங்களா? ஏன்னா அந்த தண்ணி குதிச்சு தான் அங்கே ஆவியாக போகுது. அந்த ஆவியாக போகிற அந்த தண்ணி தான் என்ன பண்ணுதுங்க, தட்டில் பட்டவொடனே அதனோட வெப்பநிலை குறைந்து அதனோட மூலக்கூறுகளோட வேகமும் குறைந்து திரவமாக மாறுது. அந்த திரவங்கள் தான் அந்த தட்டில் அப்படியே என்ன ஆகிட்டுருக்கு, ஓட்டிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், ஆவி சுருங்குதல். ஆவி சுருங்கி நீர்மமாக மாறுது மறுபடியும். அதை தான் நம்ம ஆவி சுருங்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாழை நிலையினை சுருங்கி நீர்மமாக்கும் நிகழ்வுக்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? ஒரு கேஸ் ஸ்டேஜில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அதை குளிர்விச்சு மறுபடியும் நம்ம திரவ நிலைக்கு மாற்றுறோம். இதை தான் நான் சொல்கிறோம், ஆவியாக இருக்கிறத நம்ம திரவ நிலைக்கு மாற்றினால ஆவி சுருங்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆவி சுருங்கிய பின் கிடைக்கும் திரவத்தினை வெப்பப்படுத்தி மீண்டும் ஆவியாக மாற்ற இயலும். ஓகேங்களா? சரி, என்ன பண்ண முடியும், மறுபடியும் நம்ம அது நீர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம அது கொதிக்க வச்சு மறுபடியும் நம்மளால் ஆவியாக வந்து அதை மாற்ற முடியும். எனவே ஆவி சுருங்குதலும் என்பதும் ஒரு இயற்பியல் மாற்றமே. ஏன்னா இயற்பியல் மாற்றம் என்னன்னு பார்த்தோம், மீள்வினைன்னு பார்த்தோம். மறுபடியும் பயிர் நிலம்பிக்க அதை நம்ம மாற்ற முடியும்னு பார்த்தோம். அப்போ ஆவி சுருங்குதலை மறுபடியும் நம்மளால் செய்ய முடியும். அதனால் ஆவி சுருங்கலும் ஒரு இயற்பியல் மாற்றமே. இந்நிகழ்வில் வாயு நிலையில் மூலக்கூறுகளின் அமைப்பு வேறு மாதிரியும் திரவ நிலையில் மூலக்கூறுகளின் அமைப்பு வேறு மாதிரியும் இருக்கும். எனவே ஆவி சுருங்குதலும் ஒரு இயற்பியல் மாற்றமே. ஓகேங்களா? ஸோ மூலக்கூறுகளோட அமைப்பு வேறு மாதிரி இருக்குமே கண்டி, ஆனால் அழகிற துகள்களோட அளவு அணுக்களோட அளவு மாறுபாடு அமைஞ்சிருக்காது. அப்போ அதனால் வந்து பார்த்தா இது ஒரு இயற்பியல் மாற்றமே. ஒரு வாயுவினை குளிர்வித்து நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர். ஒரு திரவத்தினை வாயு நிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் மாற்றும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு திரவத்தினை ஹீட் பண்ணி நம்ம கேஸ் வாயுவாக மாற்றுறோம்டானா அது ஆவியாதல். அந்த ஆவியான திரவத்தை மறுபடியும் குளிர்விச்சு நம்ம வந்து லிக்விடாக மாற்றுறோம்டானா அது ஆவி சுருங்குதல். அதாவது ஆவி அந்த வெப்பநிலையிலேருந்து சுருங்கி திரவமாக மாறுது, அது ஆவி சுருங்குதல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது கிளியர். அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது பதங்கமாதல். சில வீடுகளில் கற்பூரம் ஏற்றி வைப்பதை பார்த்திருப்பீர்கள். சில வீடுகளில் கொசுக்கள் வராமல் இருப்பதற்காக கற்பூரம் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். எப்போதாவது கற்பூரம் உருகி திரவமானதை பார்த்திருக்கிறீர்களா? அவ்வாறு நிகழவில்லை. ஏன்? எப்பவுமே கற்பூரத்தை நம்ம வைப்போம், ஆனால் கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிங்கன்னா இருக்கும், ஆனால் அது லிக்விடாகவே மாறி இருக்காது. அப்போ எங்கே தாங்க போகுது அப்படின்னா, கற்பூரம் நாதலின் போன்ற சில திண்மப் பொருட்களை வெப்பப்படுத்தும் போது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகிறது. இவ்வாறாக திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் பொருட்கள் நிகழ்வுக்கு பதங்கமாதல் என்று பெயர். ஓகேங்களா? ஸோ நம்ம கற்பூரம் அந்த நாப்தலின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வைக்கிறப்போ அது டெம்பரேச்சர் எடுத்துன்னு என்ன பண்ணுதான், திர்மமாக இருந்து திரவமாக போகாமல் நேரடியாக என்ன பண்ணுதான், வாயு நிலைக்கு மாறுது. ஸோ அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்டானா பதங்கமாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் பதங்கமாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது திண்மநிலையிலேருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறத்தான் நம்ம பதங்கமாதல்னு சொல்கிறோம். மேற்சொன்ன அனைத்து முறைகளிலும் வெப்பநிலையை மாற்றும் பொழுது பொருட்களின் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் அப்பொருட்களின் வேதிலேபில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. வெப்பநிலையை மாற்றும் போது இவ்வனைத்து மாற்றங்களையும் மீள செய்ய முடியும் பொருட்களின் இயற்பியல் நிலை மாற்றம் என்பது இயற்பியல் மாற்றமே என்பது அறிவோம். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பதங்கமாதல் பண்ணிட்டோம், ஹீட் பண்ணோன்னா அது நேரடியாக வந்து ஆவி நிலைக்கு போயிடுச்சு. ஆனால் அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியும், குளிர்விச்சு மறுபடியும் அந்த பொருளை நம்மளால் வந்து பெற முடியும். அதாவது மீள் மாற்றமாக அதை நம்ம பண்ண முடியும். அப்போ மீள் மாற்றம்னா அது என்ன மாற்றமாக தான் இருக்கும், அப்போ இயற்பியல் மாற்றங்கள் தான் வந்து மீள் மாற்றங்களாக இருக்கும். அப்போ பதங்கமாதலும் ஒரு இயற்பியல் மாற்றமே. யாகையால் ஆவியாதல், கொதித்தல், ஆவி சுருங்குதல், உருகுதல் மற்றும் உறைதல் ஆகியவை இயற்பியல் நிகழ்வுகளே. எனவே இவை அனைத்தும் இயற்பியல் மாற்றங்களே. ஓகேங்களா? அப்போ இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே இயற்பியல் மாற்றங்கள் தான். ஏன்னா இதுவும் புதிய பொருட்கள் உருவாகத்தில் எல்லாமே மீள் மாற்றங்கள் தான். என் வேதியியல் எந்த மாற்றமும் ஏற்படுத்தலை. ஆனால் நம்ம இதுவரையிலும் பார்த்த கொதித்தல், ஆவி சுருங்குதல், உருகுதல், உறைதல் மற்றும் பதங்கமாதல் எல்லாமே இயற்பியல் மாற்றங்கள் தான். ஓகேங்களா? சரி, அம்மோனியம் குளோரைடு என்ற மற்றொரு பொருளும் பதங்கமடையும். ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிங்க. நம்ம கற்பூரம் நாப்தலின் பார்த்தோம், அதாவது அம்மோனியம் குளோரைடு. ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது படிகமாக்குதல். முன்பே குறிப்பிடப்படவில்லை எனினும் படிகமாக்குதல் என்பது ஒரு விதமான இயற்பியல் மாற்றமே. ஸோ படிகமாக்குறதும் ஒரு வகையான இயற்பியல் மாற்றம் தான். இதை மறுபடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பயனளவை கொண்டு வர முடியும். படிகமாக்குதல் மூலம் கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்க முடியும். ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறைக்கு படிகமாக்குதல் என்று பெயர். அதாவது ஒரு சூடான கரைசலை நம்ம என்ன பண்ண போகிறோம், குளிர்விச்சு படிகம் கிறிஸ்டலாக மாற்ற போகிறோம். அப்போ படிகமாக மாறதுனால தான் அதுக்கு பேர் என்னங்க, படிகமாக்குதல்.
கடல் நீரில் உப்புக்கள் கரைந்த நிலையில் இருப்பதையும் அவற்றை ஆவியாதல் மூலம் தூய்மைப்படுத்தலாம் என்பதையும் நாம் அறிவோம். எனினும் ஆவியாதல் என்ற நிகழ்வு சிறந்த தூய்மைப்படுத்தும் முறை என்று சொல்வதற்கில்லை. ஏனெனில் கரைந்த நிலையில் மாசுக்களை ஆவியாதல் மூலம் நீக்க முடியும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம ஆவியாதமோ உப்பு நம்மளுக்கு கிடைச்சாலும் அது தூய்மையானதா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நிறைய மாசுக்கள் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாசுக்கள் எப்படி நீக்கலாம்டான்னா ஆவியாதல் மூலமாக வந்து நம்மளால் வந்து நீக்க முடியும். ஆவியாதல் மூலம் பெறப்படும் படிகங்கள் அளவில் சிறியதாக இருக்கும். படிகங்களின் வடிவத்தையும் தெளிவாக பார்க்க இயலாது. எனவே திண்மப் பொருட்களை படிமமாக்குதல் மூலம் தூய்மைப்படுத்தலாம். ஓகேங்களா? அப்போ திண்மப் பொருட்களை வந்து எப்படி தூய்மைப்படுத்தலாம்டானா இந்த படிகமாக்குதல் மூலமாக தூய்மைப்படுத்தலாம். ஏன்னா ஆவியாகிறப்ப அழுகிற மாசுக்கள்லாம் வந்து போயிடும். அப்போ தூய்மையான பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். பெரிய படிகங்களை அதன் கரைசியிலிருந்து பரவ முடியும். படிகமாக்கல் என்பது ஒரு பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் திகழ்கிறது. ஆனால் படிகமாக்கல்னா தான் ஒரு இயற்பியல் மாற்றம் தான். ஆனால் அது என்ன பண்ண முடியுதான் ஒரு தூய்மைப்படுத்துறதுக்காகவும் அடுத்து வந்து பார்த்தோன்னா பிரித்தெடுக்கும் முறைக்காக நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இதுவரையில் இந்த வீடியோ வந்து போதும். நம்ம இயற்பியல் மாற்றத்தை முடிச்சிடும், அடுத்து வேதியியல் மாற்றங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரிவிஷன் போல் அப்படியே வேகமாக சொல்லிடுறேன். ஸோ இயற்பியல் மாற்றத்தை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி உருகுதல் பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா ஆவியாதல் தாங்க பார்த்தோம். அதாவது ஆவியாதல்னா என்னென்னா நீர் திரவம் வந்து நேரடியாக குதிச்சுன்னா மாறுது, இந்த ஆவியாக நீராவியாக மாறுது, அதை தான் நம்ம ஆவியாதம்னு சொன்னோம். இது மறுபடியும் குளிர்விச்சு நம்ம திரவமாக மாற்ற முடியும். அதனால் இது என்னதுங்க ஒரு இயற்பியல் மாற்றம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ குளிர்விக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க. ஸோ மூலக்கூறுகள் வந்து அதிகமாக இயங்க ஆரம்பிக்குது, வெப்பப்படுத்தி அப்போ ஆவியாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நீர் வந்து அந்த 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுன்னா மாறும். ஸோ நீராவியாக மாறுது, அதுதான் நம்ம அப்படின்னு சொன்னோம். அந்த ஆவியாதல் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் உப்புக்களை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ உப்புக்கள் வந்து எப்படி கிடைக்குது ஆவியாதல் மூலமாக கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஆவியாதலுக்கு வந்து முக்கியமான 3 காரணங்கள் பார்த்தோம். வெப்பநிலை அதிகரிக்க ஆவியாதலும் அதிகரிக்கும், அதனோட புறப்பரப்பு அதிகரிக்க ஆவியாதலும் அதிகரிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனோட காற்று வேகமாக வீச வீச அதனோட ஆவியாதல் வேதமும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆவியாதல் வந்து புறப்பரப்பல் தான் நடக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அடுத்து உறைதல் பார்த்துங்க. அதாவது நீரானது திண்ம நிலைக்கு மாறத்தான் வந்து நம்ம உறைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃப்ரிஜரில் வைக்கிறப்ப வந்து நம்ம நிறையவே வந்து பார்த்துருப்போம். உறைதலால் மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணி அதை என்ன பண்ண முடியும் திரவமாக மாற்ற முடியும். அதனால் இதுவும் ஒரு இயற்பியல் மாற்றம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது 0 டிகிரி செல்சியஸில் என்ன மாறும் அது எல்லாமே பனிக்கட்டியாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்த்தது ஆவி சுருங்குதல். அதாவது நம்ம இப்போ சமைக்கிறப்ப வந்து பார்த்தா மேலே வந்து தட்டுக்கள்லாம் வந்து சுடு சுடாக தண்ணி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கான காரணம் ஆவி தான். ஏன்னா ஆவியாகி போகிற நீர் அந்த தட்டில் போட்டு குளிர்வடைஞ்சு அங்கே அப்படி நீராக மாறுது. அப்போ ஆவி சுருங்குதலும் ஒரு இயற்பியல் மாற்றம் தான். இங்கே புதிய பொருட்கள் எதுவுமே உருவாகத்தில் மீண்டும் அது என்ன பண்ண முடியும் நம்மளால் ஆவியாக்க முடியும். அப்போ மீள் வினைதான்றதுனால இதுவும் ஒரு இயற்பியல் மாற்றம் தான் பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பதங்கமாதல். அதாவது கற்பூரம் மற்றும் நாத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சா என்ன ஆகிடும் திண்ப நிலையிலேருந்து நேரடியாக திரவ நிலைக்கு போயிடும். அதுதான் நம்ம பதங்கமாதல்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து அமோனியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படிகமாக்கல் பார்த்தோம். ஸோ படிகமாக்கலும் ஒரு இயற்பியல் மாற்றம் தான். அதாவது தூய்மைப்படுத்தவும் திண்மங்களை வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிகமாக்கல் முறை வந்து மிக யூஸஸாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்த எல்லாமே அதாவது உருகுதல், ஆவியாதல், ஆவி சுருங்குதல், பதங்கமாதல், படிகமாதல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இயற்பியல் மாற்றங்கள் தான். என்னென்ன இயற்பியல் மாற்றங்கள் சொல்கிறோம்? அதாவது புதிய பொருட்கள் உருவாகாது, இது எல்லாமே மீள் வினைகளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேதியியலில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்போ இது எல்லாமே அப்படி இருக்கிறதுனால இது அனைத்துமே இயற்பியல் மாற்றங்கள் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இயற்பியல் மாற்றங்களை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சரி கேஸ், இப்போ இந்த வீடியோக்கான க்வெஸ்சன் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோக்கான தமிழ் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். ஓகேங்களா? பாருங்கள் 5 பூதத்தையும் சொல்லியிருக்காங்க. நிலம் தீ நீர் வலி விசும்போடு. ஓகேங்களா? நிலம் தீ நீர் வலினா காற்று, விசும்புனா வந்து வானம் இல்லைங்களா, வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி சொல்கிற நூல் எது? இந்த 5 பூதங்களையும் பற்றி மயக்கம் உலகம் மாதலின்ற அந்த நூலை வந்து எந்த நூல் வந்து இதை சொல்லுது அப்படின்றத உங்களுக்கான க்வெஸ்சன். ஓகேங்களா? தமிழில் சரிங்களா? அடுத்து சயின்ஸில். ஸோ சயின்ஸில் உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை உரங்கள் என அழைக்கப்படுவது எது? எதுங்க முதன்மை உரங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான க்வெஸ்சன். சயின்ஸில் முதன்மை உரங்கள் என அழைக்கப்படுவது எதுன்றது தான் வந்து உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல், அது ஜிகேல உங்களுக்கான க்வெஸ்சன். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் மற்றும் விலங்கு எது அப்படின்றதான் உங்களுக்கான க்வெஸ்சன். இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் மற்றும் விலங்கு எது அப்படின்றதான் உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க.